அமிதாப் பச்சன் பொறுத்தவரையிலும் அவர் மாதிரி விளம்பரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் எம்ஜிஆரே அதர் விஷயத்தில் பீட் அடிச்சவர். அவர் அமிதாப் பச்சன் உச்சக்கட்ட நடிகராக வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியல், பலமான அரசியல் பின்னணி. இந்திரா காந்தியினுடைய குடும்பத்துக்கு அவர் நேரடியாக தொடர்பு உள்ளார். அமிதாப் பச்சன் பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இந்த லேடிஸ் நாப்கின் தவிர மிச்சம் எல்லா விளம்பரத்துக்கும் அவர் தான் வந்துருக்கார். அந்த கல்யாணத்தில் ஏன் சார் வந்து ஐஸ்வர்ய ராய் வந்து அங்கே தான் வந்து பேசணுமா? வீட்டில் பிரித்து பேசிக்கிட்டு போகக்கூடாதா? காலாவதியாகி போய் காணாமல் போயிட்டாங்கிற ரேகாவை பிடிச்சி நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வான்னு சொல்லி அங்கே அந்த சீன் ஹேக் பண்ணி அம்பானி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார். கமல்ஹாசன் வந்து முன்னாடி இந்தி சினிமாவுக்குள்ளே நுழையிறதா இருந்தது. அதை வந்து நிறைய பேர் வந்து அவரை காலி அடிச்சு துரத்தி காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அமிதாப் பச்சன் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விவாகரத்து செய்கிறாங்கன்றது ரொம்ப நாளாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்குது. அது காரணமாக இருந்தது வந்து இந்த அம்பானி வீட்டு கல்யாணம் தான். அதில் வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக வந்திருந்தாங்க, அதனால தான் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இன்னொரு ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. என்னென்னா, ரேகா அதில் கலந்துருக்கிறாங்க, அமிதாப் பச்சன் அவர்களுடைய முன்னாள் காதலி. ஸோ வந்து அவங்க ஐஸ்வர்யா ராயும் ரேகாவும் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு மீடியாவுக்கு ஃபோட்டோவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஜெயா பச்சனுக்கு பிடிக்கலை, அதனால தான் இந்த விவாகரத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நம்மளை பாதிக்கிற விஷயம் என்ன இருக்குது? அதான் உங்கள் குடும்ப விவகாரம். பிரபலங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனையே அது தான். ஒரு சின்ன விஷயம் கூட போதாகரமாக பேசி நமக்கும் பொழுது ஒன்றும் இல்லை. இது மாதிரி ஊர் ஊம்பெல்லாம் பேசினா தான் நமக்கு டைம் போகும். அமிதாப் பச்சன் பொறுத்தவரையிலும் அவர் மாதிரி விளம்பரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் எம்ஜிஆரே அதர் விஷயத்தில் பீட் அடித்தவர். அவர் ஓ அப்படியா? எம்ஜிஆர் தான் விளம்பரத்தை பயன்படுத்துறதில்ல எம்ஜிஆர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதும்பாங்க. என்ன செஞ்சால் நம்ம பேர் நிற்கும்? திறமைசாலிகளிலும் கவுத்துட்டு தன்னுடைய தன்னை திறமைசாலியாக காட்டுக்கிற அளவுக்கு அவருடைய விளம்பர திறமைகள் இருந்தது. அப்படிப்பட்ட ஆள் 3 தடவை தேர்தலில் ஜெயிச்சார்னா சாதாரண விஷயமா? அந்த அளவுக்கு விளம்பரத்தை அவர் பயன்படுத்தினார். அதையே பீட் பண்ணவர் அமிதாப் பச்சன். ஒரு உதாரணம் என்னன்னா, அமிதாப் பச்சன் உச்சக்கட்ட நடிகராக வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியல், பலமான அரசியல் பின்னணி. இந்திரா காந்தியினுடைய குடும்பத்துக்கு அவர் நேரடியாக தொடர்பு உள்ள குடும்ப நண்பர்கள் ஹரிவசன் பச்சானா என்னவோ அவங்க அப்பா பேர், பெரிய கவிஞர். அந்த கவிஞருடைய மகன் இவர். இந்தி படம், இந்தி மொழியில் வந்து அவர் பெரிய கவிஞராக அங்கே பாரதிதாசன் மாதிரி பெரிய கவிஞராக அங்கே அவருடைய மகன். அதனால் இந்திரா காந்தியினுடைய குடும்பத்துக்கு அவர் நெருக்கத்தின் நெருக்கம். சொந்த பிள்ளைகளை விட அமிதாப் பச்சனுக்கு செல்வாக்கு அங்கே மிக அதிகம். அந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்த நேரத்தில் அவரை சினிமாவில் இறக்குறாங்க. சினிமாவில் இறக்கி அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்குறாங்க. விளம்பரங்கள் கொடுத்து பெரிய பெரிய நடிகர்களோட அது என்னன்னாக்கா, அவர் தனியாக நடித்த படங்களே விட பெரிய அன்னைக்கு பிரபலமாக இருந்த நடிகர்களோடு அவர் நடித்த படங்கள் அதிகம். தர்மேந்திரா, ராஜேஷ் கண்ணா, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உள்ளே கொண்டு நடிக்க வச்சு பத்திரிகைகளை வச்சு தர்மேந்திராவோட அமிதாப் பச்சன் ரோல் பிரமாதம், ராஜேஷ் கண்ணாவோட அமிதாப் பச்சனுடைய ரோல் பிரமாதம்னு எழுத வச்சு இவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கினாங்க. உண்மையான சூப்பர் ஸ்டாராக அன்னைக்கு இருந்தவர் ராஜேஷ் கண்ணா. அவரை காலி பண்ணி இவரை தூக்கி விட்டாங்க. அந்த சமயத்தில் தீவார்னு ஒரு படம் தமிழில் தீன் வந்தது. தீன், ஓகே, பிடிச்சது அந்த படம். அதில் உண்மையிலேயே அமிதாப் பச்சன் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அதில் ஒரு ஸ்டண்ட் சீன் இருக்கும், வில்லன் அடிக்கிற சீன். அது தமிழை பரிதாபமாக எடுத்துவிட்டாங்க. அந்த ஒரு சீனுக்காக அவர் ஓடியாந்து உதப்பார் வில்லனை. சேரில் உட்காந்துருப்பார், டக்குன்னு எழுந்திரிச்சு அப்படியே ஓடி அந்த ஒரு உதப்பார். அந்த ஒரு ஷாட்டுக்கு அந்த படம் ஓடிடுச்சு. அந்த மாதிரி கடைசியில் அவர் செத்து போகிற மாதிரி முடியும் அந்த படம். அந்த படத்தில் உண்மையிலே அவர் பிரமாதமாக நடிச்சிருந்தார். அப்போ வந்து இப்போ மிக பிரபலமான விருதுன்னு எடுத்திங்கன்னா ஃபிலிம்ஃபேர் விருதுகள். ஃபிலிம்ஃபேர் விருதுங்கிறது வந்து அவருக்கு தான் டெஃபினட்னு வச்சாங்க. ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கினாங்க, என்ன இருக்குது? அந்த விருது அவருக்கு கிடைக்கப்பட்டது, அவ்வளோதான் செய்தி. அவருக்கு அப்படி தானே செய்தி. அதை அப்படி போட்டால் விளம்பரம் என்ன இருக்குது? அதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் பண்ணாங்க. அந்த படத்தில் கூடவே பேரலல் ரோலில் நடித்தவர் வந்து சசி கபூர். பேரலல் ரோலில் நடித்தார் சசி கபூர் பெஸ்ட் ஆக்டர்னு எடுத்து தீவார் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து அமிதாப் பச்சன் வந்து சாகர சீன் வந்து சரியாக பண்ணலன்னு காரணத்தை காட்டி சசி கபூருக்கு அந்த அவார்டு அப்படின்னாங்க. நம்ம தான் இருக்கிறோம் இல்லையா ரசிகர்கள், அமிதாப்புக்கு கொடுக்காமல் சசி கபூருக்கு கொடுக்குறியான்னு அப்படியே பொங்கி எழுறாங்க.
அது அடுத்த இஷ்யூவில் வந்து அப்படியே ஃபிலிம்ஃபேர் ரொம்ப வடியுது தாக்குதலில் உன் பத்திரிக்கை நிறுத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அமிதாப் பச்சன் இதில் கலந்துக்கூடாதுங்கிறாங்க. அந்த டைமில் அமிதாப் பச்சன் ஃபாரின் போயிடுறார் ஃபிலிம்ஃபேர் அவார்டு அன்னைக்கு. அவர் ஊரில் இல்லை, அவர் வரமாட்டார்னு நினச்சா ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி சொந்தத்தில் அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இங்கிலாந்துலேருந்து பறந்து வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தானே அந்த அவார்டை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய மனுஷன், சீரியஸ்லி. தனக்கு வர வேண்டிய அவார்டு கிடைக்கலன்னாலும் கூட வெளியிலேருந்து தன்னுடைய வெளிநாட்டில் இருந்த தன்னுடைய நிகழ்ச்சியை அவங்க ரத்து பண்ணிவிட்டு ஸ்பெஷல் பிளேன் பிடிச்சி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய மனுஷன், எப்படி விருது வாங்கியிருந்தாக்க பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அமிதாப் பச்சன் போயிருக்கும். இது அவரை பெருசாக இன்னும் பெருசாக தூக்கிச்சு. அந்த அளவுக்கு ஒரு விளம்பரத்துக்கு எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஆள். ஓகே. ஆக இன்றைக்கும் காலாவதி ஆகிட்டார் விடுவானான்னு எனக்கு தெரிஞ்சு இந்த லேடிஸ் நாப்கின் தவிர மிச்சம் எல்லா விளம்பரத்துக்கும் அவர் தான் வந்துட்டுருக்கார். அந்த அளவுக்கு விளம்பரத்தில் அவர் நின்றுக்கிட்டுருக்கார். அவர் இதெல்லாம் நடக்கிறாங்கன்னா அம்பானி கல்யாணத்தில் அம்பானிக்கு கிடைக்கிற விளம்பரத்தை விட இந்த விஷயம் பெருசாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஆமாம், சீரியஸாக எந்த அளவுக்கு போயிருக்காங்க பாருங்கள். தன்னுடைய மருமகளை வித்து தன்னுடைய முன்னாள் காதலியோட பேசுன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதில் ஒரு பெரிய காசிப்பை கிரியேட் பண்ணி அதில் ஒரு விளம்பரம், டைவர்ஸ்னு ஒரு விளம்பரம், இன்றைக்கி ஆக அம்பானியனுடைய கல்யாணம் பின்னாடி போயிடுச்சு, இந்த விவகாரம் முன்னாடி வந்துருச்சு. அதுதான் அமிதாப் பச்சன். அப்போ இதுக்கெல்லாம் கிங் பின்னாக இருக்கிறது அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சனுடைய விளம்பர சாமர்த்தியம், அந்த விளம்பர ஏஜென்ட்டுகளுக்கு தனியாக நீங்கள் அவார்டு கொடுக்கலாம். இல்லை ஷாக்கிங்காக இருக்கே சார் நீங்கள் சொல்கிறீங்க. வேறு என்ன சார், இது போட்டு பாருங்கள் சார். அந்த கல்யாணத்தில் ஏன் சார் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து அங்கே தான் வந்து பேசணுமா, வீட்டில் பிரித்து பேசிக்கிட்டு போகக்கூடாதா? ஓகே. அந்த அம்மா காலாவதியாகி போய் காணாமல் போயிட்டாங்கிற ரேகாவை பிடிச்சி நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வான்னு சொல்லி அங்கே அந்த சீன் ஆக்ட் பண்ணி அம்பானி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஏற்பாடு பண்ணி அவங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் கொடுத்து பேச வச்சுட்டார்ல, அகில இந்தியாவிலையும் பேச வச்சுட்டார்ல. அதுதான் அமிதாப் பச்சனுடைய விளம்பரம் வித்தியாசம் சார். இது வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கூட இவ்வளவு கண்ணியமாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அசால்ட்டாக இங்கே இருக்கீங்க, உங்களை வச்சு அவர் பயன்படுத்துகிறாருங்க. இதை நீங்கள் இலவசமாக நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். இதில் எனக்கும் ஒரு விளம்பரம், அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு விளம்பரம். அமிதாப் பச்சனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. ஓகே. இப்போ ரேகா அப்படி அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அவங்க இருந்தாங்க? அவங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணாங்க. இது ரேகாவும் அவரும் சேர்ந்து இருக்கிறாங்கங்கிற மாதிரியே ஏறத்தாழ ஜெயபாத்ரியே ஒதுக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் சீனை கிரியேட் பண்ணாங்க. என்னென்னா அமிதாப் பச்சனுடைய சில படங்கள் சரியான அளவுக்கு வசூலை கொடுக்கல. அதாவது 1 கோடி ரூபா வசூல் பண்ணுனாக்கா 90 லட்சம் தான் வசூல் பண்ணிச்சு. வெற்றி படம் எதிர்பார்த்த வசூல் இல்லை, இவருக்கு பயம் வந்தது. என்னதான் ஒரு அரசாங்க சப்போர்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில் நம்ம எடுபடாமல் போகிறோமோங்கிற ஒரு பயம் வந்தபோது ரேகாங்கிற ஒரு கதையை கொண்டு வந்தார். கொண்டு வந்த ரெண்டு பேர்த்துக்கும் உறவுகள் இருக்குதுங்கிற மாதிரி பத்திரிகைகளை வச்சு அன்றைக்கி டிவி எல்லாம் கிடையாது, இந்த மீடியாக்களில் வந்து அன்றைக்கி வந்து இந்தி சினிமா உலகமே ரேகாவும் அவர் ஒன்றா இருக்கிறாங்கங்கிற மாதிரிலாம், அதில் தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேர் தங்கியிருந்தாங்கங்கிற மாதிரிலாம் கூட செய்திகள்லாம் வந்தது. அதெல்லாம் போட்டு அதை பெருசாக்கிக்கிட்டே வந்தாங்க. அந்த சமயத்தில் சில்சிலான்னு ஒரு படம் எடுத்தோம். ஆமாம், ரேகாவும் ஜெயாபாதிரியும் நடிக்கிற மாதிரி ரேகா அதே ரோலில் வர்றாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஓட வச்சுட்டார். இதுதான் அமிதாப் பச்சன். ஆக அம்பானியனுடைய திருமணத்தை பயன்படுத்தி ஒரு விளம்பரம், அவ்வளோ. அப்போ குருன்ற ஒரு படம் அபிஷேக் பச்சன் நடிச்சிருப்பார், அந்த படமே பார்த்தீங்கன்னா அம்பானியோடைய லைஃப் ஸ்டோரி தான் வந்திருக்கும். ஸோ அதுவுமே அம்பானி இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் தானே, விளம்பரம் கொடுக்கணுங்கிறதுக்காக இது பண்ணாங்க. அம்பானி வந்து மோடியினுடைய ஆள், அவர் அந்த காலத்தில் இந்திரா காந்தியினுடைய ஆள், யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள விலைக்கு வாங்கிக்குவார். அப்போ அவருக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்காக இது பண்ணும்போது நம்ம ஊரில் ஒரு ஆசாமி இருக்கிறாரு மணிரத்னம், அவர் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை ஒன்றா சேர்த்து குருன்னு ஒரு படத்தை எடுத்து விட்டார். அவர் வழக்கப்படி எடுத்து விட்டார், படம் போகல. படம் சூப்பர் ஃப்ளாப்பு. அபிஷேக் பச்சன் எடுபடலை, இவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க எடுபடலை. அதாவது அமிதாப் பச்சனுடைய விளம்பர உத்தி எல்லாமே அவருக்கு தான் பயன்பட்டுச்ச ஒழிய அவர் மகனுக்கு அது உபயோகப்படலை. அது எதனால் ஒரு பையன் தெரியல எடுபடலை. அது பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்களுடைய மகன்களில் வந்து எடுபட்டவர்கள்னு எடுத்திங்கன்னா ராஜ்குமாருடைய மகன்கள் எடுபட்டாங்க. ரன்தீர் கபூர், ரிஷி கபூர், ரன்பீர் கபூர் மூணு பேருமே எடுபட்டாங்க. அதில் ரிஷி கபூர் உச்சிக்கே போனார். அதே சமயத்தில் தேவானந்தருடைய மகன் வந்து தேவானந்த் முகத்தோடு அவன் பிறக்கல, அவர் மகன் சுனில் ஆனந்தன் பேர். அவங்க அம்மா மாதிரி பிறந்துட்டு அப்படி
எடுபடலை. தேவானந்தனுடைய அழகு முகம் இன்றைக்கி வந்து இந்திய பட உலகில் யாருக்குமே கிடையாது. நாங்கள்லாம் பைத்தியமாக பார்த்தவங்க படத்தை. அந்த முகம் அந்த பையனுக்கு வரல, மகளுக்கு வந்தது. மகளை வந்து ஒரு விளம்பரம் கொடுத்தோன்னே டக்குன்னு வந்து இது நம்ம ஆளுங்க பொண்ணுங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்கன்ட்டு தேவானந்த் கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டார். மூணு பெரிய ஸ்டார்ஸ் அந்த காலத்தில் ஹிந்தியில், தேவானந்த், திலீப் குமார், ராஜ்கபூர். திலீப் குமார் கல்யாணமே ஆகல, ரொம்ப லேட்டாக பண்ணிக்கிட்டார், குழந்தை பிறக்கலை. ஸோ அவருக்கு அந்த பிரச்சனை வரல. அதனால் ராஜ்கபூருக்கு குழந்தை பிறந்தது அவர் தான் தன்னுடைய பசங்களை அறிமுகப்படுத்தினார். தேவானந்த் ரொம்ப வருஷம் ஒன்று தன்னுடைய குழந்தை இருக்கிற மாதிரியே காட்டிக்கல, ரசிகர்கள் போயிடுவாங்கன்ற பயத்தில் அது மாதிரிலாம் இருந்தாங்க. அதே சமயத்தில் தர்மேந்திராவுடைய மகன் வந்து சன்னி தியோல், பாபி தியோல் ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேருமே எடுபட்டாங்க, ஒரு அளவுக்கு தான் எடுபட்டாங்க. தர்மேந்திரா தான் நின்னார். ராஜேஷ் கண்ணாவுக்கு மகளுங்க வந்தாங்க, எடுபடலை. ராஜேஷ் கண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி டிம்பிள் காப்பாடியாக எடுபட்டாங்களே ஒழிய மகளுங்க எடுபடலை. அது மாதிரி அந்த அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள்லாம் அவங்க ஜிதேந்திராவுடைய குடும்பம் அவ்வளோ பெரிய ஸ்டாராக நின்னார். அவர் குடும்பம் சினிமாவுக்கு வரவே முடியாமல் போச்சு. சத்ருகன் சின்ஹா தன்னுடைய மகளை போட்டார், சோனாட்சி சின்ஹா, எடுபடலை. நான் எடுபட்டேன். அதை வாரிசில் வந்து எடுபட்டதுன்னு எடுத்திங்கன்னா இவங்க யாருக்குமே எடுபடலை. அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் வந்து சினிமா உலகம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அரசியல் சினிமா செல்வாக்கை வச்சுக்கிட்டு தான் இவருடைய அரசியல் செல்வாக்கம் நின்றுக்கிட்டே இருக்குது, அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி அம்பானி தீர்மானத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து முன்னாடி இந்தி சினிமாக்குள்ளே நுழையிறதா இருந்தது, அதை வந்து நிறைய பேர் வந்து அவரை காலி அடிச்சு துரத்தி காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அமிதாப் பச்சன் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன், முக்கியமான காரணம். ஏக் துஜே கேடியா படம் வந்ததுங்க அடையாளம் தெரியாமல் வந்தது, யாருக்குமே அதை பற்றி பேச்சே இல்லை. அப்படி ஒரு படம் வருது, யாரோ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டைரக்டர் இதை படம் எடுத்து விட்றாரு, யாரோ கமல்ஹாசனா யாரோ அந்த ஆள் நடிக்கிறானா, அப்படி தான் போயிடுச்சு. படம் மராத்தா மந்திரில் மார்னிங் ஷோ போடுறாங்க, ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் அது பிக்கப் ஆகி அடுத்த வாரம் பார்த்தாக்கா இந்தி படம் உலகமே அலண்டு போயிடுச்சு. ஓகே, அப்பேற்பட்ட ஓட்டம். அமிதாப் பச்சனுடைய ரசிகர் மன்றம் பாதி அப்படியே தாய் கமல்ஹாசன் ரசிகர் மன்றமாக மாறிடுச்சு. அப்போ தான் அன்னைக்கு பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்திக்கும் ஷாக்கு, அமிதாப் பச்சனுக்கும் ஷாக்கு. ஏன்னா இந்திரா காந்தி அமிதாப் பச்சனை பேஸ் பண்ணி தான் என்ஆர்ஐங்கிற ஸ்கீமையை கொண்டு வந்தாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன். அவங்க பணம் வந்து வெளிநாட்டில் சம்பாரிச்சாங்கன்னா அந்த பணத்தை இந்தியாவுக்கு எந்த இது டேக்ஸும் கட்டாமல் கொண்டு வரலான்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது அமிதாப் பச்சனுக்கு தான். ஓகே, வெளிநாட்டில் சம்பாரித்ததாக காட்டி அந்த பணம் பூரா இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஊழலாக மாறிச்சு. என்ஆர்ஐங்கிறத ஊழல் தான். அந்த அதுக்கெல்லாம் வந்து இவரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நடிகை உள்ளே வந்துட்டாக்கா அது மூலமாக வர்ற அந்த பணத்தை நம்ம கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது கமல் சினிமாவுக்கு வரக்கூடாது, இந்தி பட உலகத்துக்கு வரக்கூடாதுங்கிற முடிவெடுத்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்த அடுத்த பிரச்சனை பாரதி ராஜா. பாரதி ராஜா அவங்களுடைய 16 வயதில் எல்லா மொழியிலும் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. அதை ஹிந்தியில் எடுக்கிறாங்க. கிராமிய கதை, கிராமத்தை அடிப்படையாக வச்ச கதை. அமிதாப் பச்சன் சௌதாகருங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் கிராமத்துக்காரனாக வருவார். பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு, துணுண்டா கட்டிக்கிட்டு, மரத்தில் ஏறி காயெல்லாம் பறித்து போடுற ஒரு ஏழை தொழிலாளி வருவார். படம் ரெண்டு ஷோ ஓடலை. கிராமிய கதைகளை நினச்சா நம்ம காலின் தெரிஞ்ச உடனே இந்த சோல்வா சாவன்ற பேரில் 16 வயதில் படத்தை எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட் அடிப்படும். ஒரு பக்கம் ஏக் துஜா கேள்வியில் கமல் ரெக்கட பண்ணுற அப்படி, இந்த பக்கம் இந்த ஆள் வர்றான், நம்ம மார்க்கெட் அடிப்படுங்கிறதுக்காக அந்த சோல்வா சாவன் படம் ஹிந்தி பட உலகத்தில் எந்த ஏரியாவிலும் ரிலீஸ் ஆகாமல் தடுத்தாங்க. தடுத்துட்டு மராத்தா மந்திருங்கிற ஒரே தேட்டரில் மார்னிங் ஷோ மாத்திரம் ஓட விட்டு வர விடாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கிழக்க போகிற ரயிலில் வந்து சவேர வரி காடின்னு எடுத்தாங்க, தியேட்டரை கிடைக்க விட பட்டார். பாரதி ராஜா புரிஞ்சுக்கிட்டார் அந்த பக்கம் நம்ம போனால் சரியாக வர்றது. கமலை எப்படிடா ஒழிக்கிறதுன்னு பார்த்தாங்க. உடனே அந்தா கானுன்னு ஒரு படம், தமிழில் வந்த ஒரு படம் தான் எடுத்தாங்க. அதில் ஹேமா மாலினி ஹீரோயின், ரஜினிகாந்த் ஹீரோ. அதில் கெஸ்ட் ரோலில் அமிதாப் பச்சன். அந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு காட்டினாங்க. காட்டியா ரஜினிகாந்த் ஹிந்தி பட உலகில் நுழைந்து விட்டார்னு எழுதிட்டாங்க. எழுதி கமலை ஓரங்கட்ட ஆரம்பித்தார். அப்போ உடனே வந்து அது மாதிரி நம்மளால் தான் காலி ஆச்சுன்னு வந்துடக்கூடாதுங்க, ஜிராஃப் தான் ஒரு படத்தை எடுத்து விட்டாங்க. அதில் கமல் ஹீரோ, அதில் அமிதாப் பச்சன் கெஸ்ட் ஆர்டிஸ்ட். கமலுக்கு பேர் வரல, அவருக்கு பேர் வந்துருச்சு. அமிதாப் பச்சன் படம் தான் பேர் வந்தது. அதுக்கப்புறம் பூர்ணச்சந்திர ராவ்ங்கிற ஒரு ஆந்திர தயாரிப்பு அன்றைக்கி ஹிந்தி பட உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார், அவர் ஒருத்தர். அவரை வச்சு
அமிதாப் ஹீரோ, கமல் செகண்ட் ஹீரோ போட்டு ஸ்ரீதேவியை ஹீரோயினாக போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் எடுக்கிறாங்க. படம் வந்து 75% எடுத்தாச்சு, கைவிடப்பட்டது. ஓ, எதனால்? அந்த படம் வந்து வேண்டாம் வேணாம், எனக்கு அதை பூர்ணச்சந்திரா கேன்சல் பண்ணி. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, ஓடக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி காட்டி கேன்சல் பண்ணுறாங்க, வேண்டான்னு சொன்னதுனால அது கமலை புக் பண்ணியிருந்த பல பேர் கேன்சல் பண்ண ஆரம்பித்தாங்க. கமலுக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளை துரத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த படம் உலகத்துக்கு போகவே இல்லை. அது ஊரில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா, தன்னுடைய படங்களில் ஹீரோயினாக போடுறவங்களெல்லாம் ஹிந்தி நடிகைகளை வந்து கதாநாயகியாக போட்டுக்கிட்டு இருந்தார். அது மாதிரி விக்ரம் படத்துல எல்லாம் டிம்பிள் கபாடியாக போல நமக்கு தெரியாதவங்களெல்லாம் போட்டு ஹீரோயினாக போட்டு தமிழ் படத்தையும் சேர்த்து காலி பண்ணிகிட்டு இருந்தார். இந்தி படம் ஆசையில் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது அந்த பக்கம் அவர் போகவே இல்லை. ரஜினிகாந்த் தன்னை பெருசாக தூக்கிடுவாங்கன்னு நினச்சி எல்லாம் பண்ணார். அதுக்கு அவர் கமல் வரலன்னு தெரிஞ்ச உடனே அவரை பற்றி ஒரு விமர்சனங்கள் எழுதினாங்க பாருங்கள், அவ்வளோ கேவலமான விமர்சனம். நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார், அங்கே வந்து டப்பா ஸ்டாராக மாற்றினாங்க. அந்த காலத்தில் ரஞ்சன் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் மாதிரி இவரும் ஒரு நடிகராக வந்திருக்காருங்கிற அளவுக்கு அவரை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அப்புறம் அவரும் கலையிட்டார், அவரும் கலையிட்டார். அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணிட்டார். தமிழ் தென்னிந்தியாவிலேருந்து யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சா சிரஞ்சீவி அப்படி உள்ள நுழைய பார்த்தாரு, ஒரு படம் தான் விட்டாங்க, போயிட்டு அம்மா வேணான்ட்டாங்க. அவள் அவள் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க தென்னாட்டு பெண்களை ஹீரோயினை அவங்க ஏற்றுக்குவாங்க, ஹீரோக்களை வந்து இந்தி படம் உலகம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. எந்த ஹீரோவும் அங்கே போக முடியாது. அத்தனை பேரும் போயிட்டு ஓடியான்ட்டேன், அதில் அவங்க குறியாக இருந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அமிதாப் பச்சன் அவர்கள் தான். அவங்களுடைய ரோல் மிகப்பெரியது. இப்போவுமே அந்த மாதிரி நடக்குதா சார் அமிதாப்? ஓகே, உடனே அவங்க வந்து வராதுன்னு தெரிஞ்ச உடனே பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல. இந்திரா காந்தியினுடைய ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு ஆள், அவருடைய மனைவி இந்திரா காந்தி இது பிஜேபியினுடைய ராஜ்யசபா மெம்பர் இல்லை. ஆமாம் ஆமாம். அடுத்த நிமிஷம் மாதிரியாச்சு இல்லை, அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு பிரபலம் நம்ம கூட இருக்கணும்னு போட்டுக்கிட்டாங்க. டெண்டுல்கர் காங்கிரஸ் தான் இருந்த அப்படி. ம், ஆமாம் ஆமாம். அப்புறம் பிஜேபி வந்துருச்சுன்னு இந்த பக்கம் விட்டேன். அப்படி காசே தான் கடவுளடா, அவ்வளோதான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த சில்சிலா படத்தில் வந்து மூணு பேர் நடிச்சிருந்தாங்க, அது கிட்டத்தட்ட அவங்க ஸ்டோரி மாதிரியே தான்ட்டு. அதில் ஜெயா பச்சன் வந்து ஒரு நம்ம சர்வே படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு நியூஸ் படித்தப்போ ஜெயா பச்சன் எதுக்கு அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரேகா வந்து அமிதாப் பச்சன் கூட நெருங்க விடக்கூடாது, அதனால தான் ஜெயா பச்சன் வந்து நடித்தாங்கன்ற ஒரு நியூஸ் வந்து. ஆமாம், அப்படி போட்டு அதனால் படத்தை பார்ப்பீங்க. போய் படத்தில் உட்காந்தா சார் உள்ள பற்றியா இந்த சீர் பரு பரு நல்ல பரு பரு ஜெயா தொடவே உள்ள பரு பற்றியா அதான படத்துக்கு காரணம். கரெக்ட் கரெக்ட். ஓகே, படம் ஓடுறதுக்கு டெக்னிக்குங்க. நம்ம தமிழ் பட உலகத்துலேயே அது பண்ணாங்களே, இந்த நடிகருக்கும் அந்த நடிகைக்கும் கிச்சு கிச்சுன்னு அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க. அதை போட்டோடனே அந்த படத்தில் நடிக்கும் இவருக்கும் அவருக்கும் கிச்சு கிச்சு ஓடுவதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு போட்டாக்கா படம் ரிலீஸ் ஆன உடனே போய் நம்ம பெண்கள் போதாதா தாய்மார்கள் பாரு அதை எழுதுற மாதிரியா வந்த பத்தியா, அவ்வளோதான். படம் ஓடுறதுக்கு அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு டெக்னிக் ஒன்று வச்சுருந்தாங்க, சரியாக எடுபடல. இந்த கதையை வந்து நான் எழுதிய கதையை திருடி விட்டார்கள்னு ஒரு ஸ்டண்ட் அடித்தாங்க. ஓ, படம் வரத்துக்கு முன்னாடி அதை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வாரம் படத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் கதாச்சு அந்த வழக்கு இன்று வருகிறது, வழக்கு தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி அது ஒரு விளம்பரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் சினிமாவில் டெக்னிக்கு. ஓ, அப்போ ரேகா வந்துட்டு ஒரு மீடியாவில் சொல்லு ஒரு ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி வந்துட்டு அவர் என்னை இன்னமும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ பொழுது ஓடல, அந்த மாளுக்கு வேலை இல்லை, அவர் அந்த மாளுக்கு என்ன செய்தி இருக்குது இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, இது மாதிரி ஏதாவது செய்தி போட்டுக்கிட்டு தான் ஓடலான்னு பாரு. ஓகே, அப்போ இவ்வளவு மார்க்கெட்டிங் தந்திரம்லாம் இருந்த ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் எதுக்கு அவருடைய தந்திரங்கள் வேலை செய்யலையா, இல்லை அவர் எதுவுமே வரணும்னு எதுவும் யோசிக்கலையா? அவர் அவர் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணார். சிங்கப்பூரில் வந்து ஒரு நட்சத்திர இதை நடத்தினார், அதில் நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நம்ம தமிழ் நடிகர்கள் வரும்போது வந்த ஆறாவாரமும் இதுவும் இவரை கண்டுக்கவே இல்லை சிங்கப்பூர். அது அவரே சொல்லிட்டார், மகா தமிழ் ஜனதா பகுத் ஹே அப்படின்ட்டார், அடிபட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் தமிழ் பட உலகத்துக்கு வந்தால் நம்ம எடுபட மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. அதை அவங்க ட்ரையும் பண்ணல, நிகழ்ந்த நேரத்தில் அவங்களும் ட்ரை பண்ணல. தர்மேந்திரா ஒரு கொஞ்சம் உள்ளே வரத்துக்கு பார்த்தார், ஹேமா மாலினியுடைய தொடர்புனால் எடுபட மாட்டாங்கன்னு தெரிஞ்சப்புறம் அவர் ஒதுக்கிட்டார். அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆருங்கிற ஒரு பயங்கரமான ஆசாமி இருந்தார், அவர் இவங்களையெல்லாம் தடை போட்டு பண்ணிட்டார். அவர் ஒரு காரணமாக இருந்தார். சிவாஜி அப்படி தான் அங்கே பண்ணாங்க. சிவந்தமன் படத்தில் தர்த்திங்கிற பேரில் வந்து ஹிந்தியில் எடுக்கும்போது முத்துராமன் செஞ்ச ரோலை வந்து சிவாஜி ஹிந்தியில் செஞ்சார், அதுக்கு பயங்கரமான வரவேற்பு வந்தது. கமலுக்கு என்னென்ன இதெல்லாம் நடந்ததோ அதே நடந்தது.
சிவாஜி கணேஷ். சிவாஜிக்கு. ஆனால் சிவாஜி வந்து இந்தி படத்தை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கல. தமிழ் ஆடியன்ஸ் தான் விட்டார், அதோட விட்டார். ஆனால் ஹிந்தி படம் ரச இவங்கெல்லாம் சிவாஜி ரசித்த மாதிரி நம்ம ஊருக்காரங்களை ரசிக்கணும். சொல்லணுன்னாக்கா சம்மிக்கப்பூர் அன்னைக்கு நாங்கள்லாம் உணர்ச்சோசப்பட்டு பார்த்த ஒரு நடிகர் வந்து சம்மிக்கப்பூர் தான். ஹிந்தி படத்துலேயும் எங்களுக்கு ஒரு ஹீரோனா சம்மிக்கப்பூர் தான். இளமை துள்ளல் அவர் ஃபிலிம்ஃபேரில் சத்ருகன் சின்ஹாங்கிற இன்னொரு நடிகரோட பேட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் இல்லையே, நமக்கு நம்ம இந்திய பட உலகில் யாருமே இல்லையான்னு சத்ருகன் சின்ஹா சொல்கிறாரு. சிவாஜி கணேசன் நீ பார்த்தது இல்லையாங்கிறாரு. என்னங்கிறாரு அவர், நீ சொன்ன அத்தனை நடிகனும் இவர்கிட்ட கிட்ட கூட வர முடியாது. மேன் வித் தௌசண்ட் ஃபேஸஸ் வீஹாவா வருவோன் சிவாஜி கணேசன், நன் டு பீட் ஹிம் அப்படின்னார். அப்போ அதை அதை அந்த பேட்டி முடிஞ்ச உடனே சிவாஜி தங்க பத்தக்க ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு சத்ருகன் சின்ஹா ஸ்பெஷலாக வந்து அந்த ட்ராமாவை பார்க்குறதுக்கு வந்துட்டார். பார்த்துட்டு போய் உடனே அவர் பேட்டி கொடுத்தார், இப்படி ஒரு நடிகர் நம்மக்கிட்ட இருக்காருங்கிறத நான் கவனிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்ட்டார். இவங்களை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சது சஞ்சீவ்குமார், ஹிந்தி படம் மிகச்சிறந்த நடிகர்னு. அவர்கிட்ட ரீடைஜஸ்ட்டுங்கிற மேனாட்டு இது, ஆமாம் ஆமாம், ஒரு மேகசின் மாதிரி. ஆமாம் பார்த்துருங்க, அதில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்து வியந்த நடிகர் எங்கள் தென்னாட்டு சவுத்தில் வந்து சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றியில் நான் பேச முடியும், ஏன்னா அதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ், எனக்கு அதெல்லாம் பேசுகிறதுக்கு அருகது கிடையாது, வேர்ல்டு கிளாஸ் அது, இட் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கார் அண்ட் த கேனிஸ் அந்த லெவல், எங்களாலலாம் பேச முடியாது. அந்த மாதிரி அவங்களாம் இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு நம்ம அவர்களால் பாராட்டாங்க. நம்ம வந்து அவர் வந்து நடிக்க தெரியாத ஆள், ஓவர் ஆக்டிங் அது இதுன்னு சொல்லி நமக்கு உறுத்தான வகையில் அவர் எவ்வளோ கவலைப்படுத்த முடியும் அவ்வளோ கவலைப்படுத்தணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார்.